வெல்கம் டு பெரினா ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அதோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்து மிளகு, மல்லி, ஜீரகம் எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதோட சேர்த்து வதக்கிறதுக்கு நான் இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வறுக்கும் போது மிளகு வந்து ரொம்ப வெடிக்குமா, அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி மூஞ்சியில் தெரிச்சிடும். வெங்காயம் பழம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுவோம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கிடுவோம், அது நிமிஷமாக 2 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் வெந்தயம் இந்த ஸ்பூனில், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. அப்புறம் இதோட தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 7 டப்பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வெள்ளப்பொடி வச்சு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வெள்ளப்பணம்லாம் நல்லா பண்ணதுக்கு அப்புறமா இதோட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுது. இன்னைக்கு குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து கீழே காம்பை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 நறுக்கி வச்சுருக்கேன். இது கருக்காமல் இருக்கிறதுக்காக தனியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி கொஞ்சம் சுருள சுருள நல்லா வதங்கிடுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து புளி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம வந்து மிளகு வேற ஆல்ரெடி சேர்த்து வறுத்துருக்கோம், அதனால மிளகா புளி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நமக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வேகணும், குழம்போட பச்சை வாசனையும் போனதுனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோ.
சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா குழம்பு பச்சை வாசனை போறதுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு, நம்ம இந்த அடுப்பறையில் இறக்கிக்கலாம். மணக்க மணக்க கத்திரிக்காய் அப்படி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே யம்மியாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.